அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை ஜெனிவாவில் சந்தித்து பேசினார். ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் வடகொரியா ஆகியவை தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக உள்ளதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகின்றது. கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் ரஷ்யா தலையிட்டதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்த முந்தைய அமெரிக்க அதிபர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை. இந்நிலையில் ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகருக்கு அருகே ஏரிக்கரையில் அமைந்துள்ள 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அழகிய மாளிகையில் இந்த உச்சி மாநாடு இன்று தொடங்கியது. இதில் பங்கேற்று வந்த அமெரிக்கா ஜோ பைடன் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இருவரும் பரஸ்பரம் கைகுலுக்கினர். பிரான்ஸ் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளில் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோக சில வாரங்களாக இரவு ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் அமலில் இருந்து வருகின்றது. இந்நிலையில் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் ரத்து செய்யப்படுவதாக பிரான்ஸ் பிரதமர் ஜீன் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இரவு ஊரடங்கு தளர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிலையில் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மாஸ்க் அணிவதற்கான கட்டுப்பாடுகள் நாளை முதல் தளர்வு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இரவு ஊரடங்கு ஜூன் 20ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு முதல் முறையாக காசா நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனர் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வருகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மோதலின் மையமாக கிழக்கு எருசலேம் நகரம் இருந்து வருகின்றது. இந்த நகரம் யாருக்கு சொந்தம் என்பதில் தான் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் நீடித்து வருகின்றது. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்களின் மொபைல் போன் எண்கள் முடக்கப்படும் என பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.